ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து வெண்டைக்காயை வச்சு எப்படி மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். பிந்தி ஃப்ரை தான், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் இப்போதான் நீங்க காய் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் இந்த டேஸ்ட்ல தான் இருக்கும், நல்லா இருக்கு, நம்ம எது செஞ்சாலும் சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் இதை செய்யறேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி 4 ஸ்லைஸஸா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு வெண்டைக்காய் எடுத்து 4 ஸ்லைஸஸ் அப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் என்னென்ன ஆட் பண்ணலாம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடலமாவு. கடலமாவு வந்து நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் தான் செய்கிறேன், ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன். ஸோ அதனால நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலமாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்கள்கிட்ட ஜீரகத்தூள் இருந்தால் ஜீரகத்தூளாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட ஜீரகம், எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு ஜீரகம் மூணுத்தையும் அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். என்கிட்ட கொஞ்சமாக இருக்கு, கொஞ்சமாக நான் செய்கிறேங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்றேன், கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குட்டீஸ்க்கு வந்து அந்த புளிப்பு ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா பிடிக்கும், அதனால நான் வந்து ஆம்சூர் பவுடர் ஆட் பண்றேன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க விட்டுடலாம், இல்லை உங்களுக்கு அந்த டேங்கினஸ் வேணும்னா லைம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். லெமன் ஜூஸ் எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மாங்காய் பொடி இல்லைன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெண்டைக்காயோட கோட்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஆயில ஃப்ரை பண்ணும் போது வெண்டைக்காய் நிறைய வந்து எண்ணெயை உறிஞ்சும். அவ்வளவுதான், இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்பதான் அந்த வெண்டைக்காய்க்குள்ள அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கும். நீங்க இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு கூட அந்த இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, எல்லாமே கரெக்டா இருக்கான்ட்டு. அவ்வளவுதான், இதை வந்து நம்ம இப்ப கோட் பண்ணிட்டோம். பாத்தீங்களா இப்படி ஒட்டி இருக்குன்ட்டு, அதனாலதான் நான் இதுல கான்ஃபார்ம் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இதை நல்லா இது பண்ணிட்டேன். இப்ப மசாலா எல்லாம் செட் ஆயிடுச்சு, நான் எண்ணெயையும் சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நான் குட்டீஸ்க்கு தான் கொடுக்க போறேன், அதனால நான் வந்து டீப் ஃப்ரை பண்றேன். இதே பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், டக்குன்னு செஞ்சிடலாம், ஈஸியா இருக்கும். இதை நீங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து விடலாம், எல்லா ரைஸ்க்குமே வந்து ஆப்டா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்தா தான் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப செட் ஆகும். டக்குன்னு வெந்துடும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது வேகவும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றாவே போடுங்க, அப்போதான் வந்து ஒட்டாமல் நமக்கு நல்லா மொறு மொறுன்ட்டு கிடைக்கும். மெயினாக அந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் செட் ஆகிருக்கணும், அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அதுக்காக தான் நாங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். லெமன் ரைஸாக இருக்கட்டும், தயிர் சாதமாக இருக்கட்டும், எதுக்கு கொடுத்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும். அவங்க இதை நீங்கள் வெறும் வாயிலே சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இப்படி கொடுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு வெண்டைக்காய்னா இப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டு, எப்படி பிடிக்குதுன்னா அதுக்கப்புறமா நான் வந்து நம்ம சேனல்லையே வந்து வெண்டைக்காய் சாதம் எப்படி பண்ணலாம், வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்லாம் போட்டிருக்கேன் கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதுக்கு. அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட டெய்லியுமே எனக்கு வெண்டைக்காய் கொடுங்கன்னு கூட கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும்.
அவ்வளோதான், இது அப்படியே ஃப்ரை ஆகட்டும், உடனேலாம் கிளறாதீங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம பரட்டி போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து ஹைலியே இருக்கட்டும், அப்போதான் வெண்டைக்காய் வந்து வேகும். இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்ப நான் அதை வந்து அப்படியே பரட்டி விட்டுக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும். இது ஒட்டிட்டு இருந்ததுனா கூட பரவாயில்ல, நம்ம எடுத்துட்டு ஆறுனது இது பண்ணிக்கலாம், வந்துடும். இந்த மசாலாலாம் அப்படியே எண்ணெயில வராத அளவுக்கு இந்த மாதிரி தான் போடணும். அப்பதான் மசாலா ஒட்டும், டேஸ்டாவும் இருக்கும், சாப்பிடும் போது கிரன்ச்சியாகவும் இருக்கும் நல்லா. அவ்வளவுதான், இந்த இப்படி பரட்டி போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் இருந்தா போதும். ஏன்னா நம்ம வந்து மெலிசா தான் நறுக்கிருக்கோம். ஸோ 1 நிமிஷம் இருந்தா போதும். இப்ப பாருங்க, நான் 1 நிமிஷம் தான் விட்டேன். பாருங்க கலர் எவ்வளவு சூப்பரா இருக்கு, பாருங்க பார்க்கவே கிறிஸ்பியா தெரியுதுல. இப்ப நான் இதை வந்து பிளேட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குர்குரே ஃப்ரைன்னு சொல்லலாம், ஏன்னா குர்குரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், சவுண்ட் கேட்குதா உங்களுக்கே? இவ்வளோ கிரன்ச்சியாக இருந்ததுன்னா எந்த குட்டிஸ் தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.